இந்தோனேஷியாவில் கால்பந்து போட்டி மைதானத்தில் வெடித்த வன்முறையில் நூற்றி இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தோனேஷியாவின் மலாங் மாகாணத்தில் உள்ள கஞ்சுஹான் மைதானத்தில் நேற்றிரவு கால்பந்து போட்டி நடைபெற்றது இதில் உள்ளூர் அணியான அரேமா மற்றும் பெர்சபயா சுரபையா களம் கண்டன போட்டியில் அரைமா அணி இரண்டுக்கு மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் சொந்த மண்ணிலேயே தோல்வியடைந்ததால் ஆத்திரமடைந்த ரசிகர்கள் மைதானத்திற்குள் புகுந்து விளையாட்டு வீடுகளை தாக்கியுள்ளனர் பதற்றமான சூழல் நிலவியதால் கூட்டத்தை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடியடி நடத்தினர் இதனால் மக்கள் மைதானத்தை விட்டு முண்டியடித்துக்கொண்டு வெளியேற நினைத்த போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இதையடுத்து காயமடைந்த நூற்றுக்கும் மேற்பட்டோரை காவல்துறையின் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் இதுவரை நூற்றி எழுபத்தி பேர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது